மைக்கேல் தோபே அவர்களும் வேதமாணிக்கம் அவர்களும் சேர்ந்து ஸ்தாபித்த திருச்சபைகள் ஒவ்வொரு திருச்சபையா நம்ம ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஆறாவதாக ஈத்தாமொழி திருச்சபைக்கு நம்ம வந்திருக்கோம். வேதமாணிக்கம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தார்கள் ஒவ்வொரு திருச்சபைக்கு பொறுப்பாளர்களாக வைக்கப்பட்டிருந்தாங்க. இவங்க அந்தந்த இடங்கள்ல பணி செய்தாலும் பல இடங்களுக்கும் சென்று ஆண்டவருடைய நாமத்தை அறிவித்துக் கொண்டே வந்தாங்க. அப்படி இந்த பகுதியில வந்து ஆண்டவரை குறித்து சொன்னபோது பலர் ஆண்டவரை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா ஆராதனைகள்ல கலந்துக்கிறதுக்காக மயிலாடி திருச்சபைக்கு தான் இவங்க போயிட்டு இருந்தாங்க. அதனால வேதமாணிக்கம் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்து இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்து ஓலையினால செய்யப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டியிருந்தாங்க. நம்ம திருச்சபையாக சஃபரிங் ஒரு பர்சிக்யூஷன் பிரச்சனைகள் வரும்போது எப்படி நம்ம யுனைட்டடா நிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு இந்த திருச்சபை ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஒரு துன்பம் அனுபவித்த திருச்சபை. இது ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த இடத்துல ஒரு திருச்சபை நிறுவப்பட்டதும் சுத்தி இருந்தவங்க ரொம்ப பொறாமப்பட்டு இந்த திருச்சபையின் மேல ஒரு கண்ணா இருந்தபோது மகாதேவன் குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்க அதிகாரி இருந்தாரு. அவர் இந்த மக்களை எல்லாம் தூண்டி விட்டு இந்த ஆலயத்தை தீக்கிரை ஆக்கினாங்க. ரிங்கத்தோப்பை அவர்களுக்கு அரசாங்கத்துல நல்ல ஒரு பிடிப்பு இருந்தது நமக்கு தெரியும். ஆனா அதன் மூலமாக இந்த மனிதனை பழி வாங்காம கன்னியாகுமரி மாவட்டத்துடைய தலைநகரான நாகர்கோவில்ல இந்த மனிதனை சந்தித்து நிறைய காரியங்களை குறித்து அவனோட பேசி அவன் அவர்கிட்ட சொன்னான், இந்த ஆலயத்தை நான் கட்டி கொடுத்துறேன். இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண நிறைய பேரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தான். சோ அத எல்லாத்தையும் நான் வந்து நிறுத்திடுறேன்னு சொல்லி இந்த மனிதன் உணர்ந்து அந்த ஆலயத்தை திருப்பி அவர் கட்டி கொடுத்து 1810 ஆண்டு அக்டோபர் 14 நாள் இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அதுக்கப்புறமா அந்த ஆலயத்துல திருமுழுக்கு எடுத்து 32 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி நிறுவப்பட்ட ஒரு திருச்சபை இது. இதுல முதல் பொறுப்பாளராக மாசிலாமணி அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க. மாசிலாமணி யாருன்னு உங்களுக்கு நினைக்கிறேன், தாமரை குளத்திலையும் அவர் பொறுப்பாளராக இருந்தார். இந்த திருச்சபைக்கும் அவர் தான் முதல் பொறுப்பாளராக இருந்தார். இப்படியாக வளர்ந்து இந்த திருச்சபை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. என்ன ட்விஸ்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ட்விஸ்ட் மட்டும் இல்லங்க, கிளைமாக்ஸும் இன்னைக்குதான். இன்னைக்கு நம்மளோட ஸ்டோரி முடிய போகுது. ஆனா 8th எபிசோட்ல எக்ஸைட்டிங் ஆன சில சம்பவங்களோட மெயின் பணித்தளமான மயிலாடிக்கு நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம். அங்க அவங்க கட்டின திருச்சபை மற்றும் பல இடங்களை நம்ம பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. ட்விஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன இன்ஃபர்மேஷன் சொல்றனே. நிகல் தோபே தன்னோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு சூப்பரான வெஹிக்கிள் வச்சிருந்தாரு. நல்ல சிவப்பு நிறத்துல காஸ்ட்லியான பென்ஸ் கார் இல்லங்க, வெள்ளை புள்ளிகளும் வெள்ளை கால்களும் கொண்ட ஒரு பாவமான மராட்டிய குதிரை. டிஸ்டன்ட் பிளேசஸ்க்கு போகணும்னா அதுல போவாரு. சில நேரம் ஒரு குதிரைக்காரன் டிரைவர்னு வச்சுக்கோமே, அவரோட ரைடுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆனா பெரும்பாலும் அவர் தான் ஓட்டிட்டு போவாரு. ஃபைன், 1812 வரைக்கும் உதயகிரியிலையும் அதை சுற்றியும் ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைத்த ரிங்கல் தோவே அப்புறமா மயிலாடியிலேயே தங்கினாரு. மே மந்த்ல தரங்கம்பாடிக்கு போய் அங்க இருந்த தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ பாக்கணும்னு ஆசைப்பட்டு 360 மைல்ஸ் குதிரையிலேயே டிராவல் பண்ணி போனாரு. வழியில இருந்த சில சபைகள் மிஷினரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஆனா தரங்கம்பாடியில வச்சு அவருக்கு கடுமையான ஃபீவர் வந்தது. ஓவர் ஒர்க் பண்ணி ஏற்கனவே அவருடைய உடம்பு வீக்கா இருந்ததுனால ரொம்ப சிக் ஆயிட்டாரு. மனசளவுலயும் சோர்ந்து போயிட்டாரு. ஜெர்மனில இருக்கிற தன்னுடைய ஃபேமிலிய பாக்கணும்னு அதிகமா ஏங்கினாரு. ஆண்டவருக்குள்ள தன்னை பலப்படுத்திக்கிட்டாலும் தன்னால இனி தொடர்ந்து பணி செய்ய முடியாதுன்னு அவர் உணர்ந்தாரு. ஆனா அப்படியே விட்டுட்டு போக முடியாது இல்லையா? அதனால குதிரையில டிராவல் பண்றது கஷ்டமா இருந்தாலும் அக்டோபர்ல மயிலாடிக்கு திரும்பி வந்து இன்னொரு யூரோப்பியன் மிஷினரிய வரவழைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணாரு. எந்த பதிலும் கிடைக்காததால இந்த வீக்கான உடம்போடையே வேத மாணிக்கத்தோட சேர்ந்து உழைச்சாரு. இப்போ வேறையும் நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருந்தது. இனி தன்னால கொஞ்சம் கூட முடியாது அப்படிங்கிற நிலையில திரும்பி ஜெர்மனி போயிடலாங்கிற முடிவை எடுத்தாரு. இந்த ட்விஸ்ட்னால வேத மாணிக்கம் ரொம்பவே கலங்கி போனாரு. ரிங்கல் தோபைக்கு தன்னால முடிஞ்ச எல்லா மெடிக்கல் ஹெல்ப்பும் பண்ணினாரு. ஆனா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் இல்ல. ஐயோ, நீங்க எல்லாம நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி இந்த ஊழியத்தை எல்லாம் தனியா செய்யறதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. உடனே ரிங்கல் தோபை அவர்கள் கர்னல் மன்ரோக்கு ஒரு லெட்டர் எழுதினாரு. அதுல இந்த டிராவாங்கூர்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிற எல்லா சபைகளுக்கும் கவர்மெண்டோட ஹெல்ப்பும் சப்போர்ட்டும் இருக்கும்படி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு
எழுதினாரு. இயர் 1816 ஓட பிகினிங்ல எல்லா சபை மக்களையும் மயிலாடி சர்ச்சுக்கு கூப்பிட்ட ரிங்கல் தோபே அவர்கள் அந்த மக்களுக்கு தன்னுடைய கடைசி சர்மனை கொடுத்தாரு. தான் ரொம்ப வீக்கா இருக்கிறதாவும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போறதாவும் சொன்னாரு. இந்த சமயத்துலதான் ரிங்கல் தோபே அவர்கள் வேத மாணிக்கத்தை தனக்கு பக்கத்துல கூப்பிட்டு அவருடைய விசுவாசம், உயர்ந்த உள்ளம், தனக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை இதை எல்லாத்தையும் அந்த மக்களுக்கு விளக்கி சொன்னாரு. நான் போனதுக்கு அப்புறம் வேத மாணிக்கமே தலைவராயிருந்து திருச்சபைகளை வழி நடத்துவார்னு சொல்லி தன்னுடைய மேல் அங்கி எடுத்து வேத மாணிக்கத்துக்கு மேல போத்தி கைகளை அவர் மேல வைத்து ஆசீர்வதித்தாரு. அன்னைக்கு நடந்த அந்த அர்ப்பணிப்பு தான் முதல் அபிஷேக ஆராதனை இல்லனா ஃபர்ஸ்ட் ஆர்டினேஷன் அப்படின்னு இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம். 1806ல மயிலாடி வந்த ரிங்கல் தோபே அவர்கள் 10 வருட ஊழியத்துக்கு பிறகு 1816ல மயிலாடி மண்ல இருந்து விடை பெற்று கிளம்பி போனாரு. மக்கள் எல்லாம் கண்ணீரோட அவருக்கு சென்ட் கொடுத்தாங்க. மயிலாடியில இருந்து கொல்லம் போய் கர்னல் மன்ரோவை மீட் பண்ணி அவரையும் அவர் ஒய்ஃபையும் தேங்க் பண்ணிட்டு 1816 பிப்ரவரி 5ஆம் நாள் கப்பல் ஏறி சென்னைக்கு பயணமானார் ரிங்கல் தோபே. அவர் கப்பல்ல கொல்லத்துல இருந்து புறப்பட்டு மணக்குடி வழியா வரும்போது கப்பல் கேப்டன் கிட்ட நீங்க கப்பலை கொஞ்ச நேரம் நிறுத்துங்க, எனக்கு பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு வர வேண்டி இருக்குன்னு சொல்ல கப்பல் கேப்டனும் நிறுத்தி இருக்கிறாரு பாருங்களேன். புத்தளம் ட்ரிப்ல நம்ம மணக்குடி பத்தி பார்த்தோம். அங்க இருந்து மயிலாடி பக்கத்துல தானாலும் நடக்கணும்ல, மணக்குடியில இருந்து மயிலாடி வரைக்கும் நடந்து மறுபடியும் மயிலாடிக்கு வந்தாரு. அவரை திருப்பியும் பார்த்த மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமானாங்க. அவர் எதுக்காக அங்க வந்ததா சொன்னாரு தெரியுமா? நான் வாழ்ந்த வீட்டுல என்கிட்ட கடன் வாங்கினவங்களுடைய பெயரை எழுதி வச்சிருக்கேன். அத நான் திரும்பவும் வாங்கணுங்கிற எண்ணத்துல எழுதல. ஆனா ஒருவேளை வேற யாராவது வந்து அவங்க கிட்ட அந்த காசை கொடுக்க சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல, அதனால அதை அழிச்சிட்டு போறதுக்காக வந்தேன்னு சொல்லி கறி துண்டால எழுதப்பட்ட அந்த பெயர்களை எல்லாம் அழிச்சிட்டு திரும்பி போனாரு. நம்ம செகண்ட் எபிசோட்ல தாமரகுளம் போனப்போ ஆபிரகாம் அப்படிங்கிற முதல் விசுவாசிய பத்தி பார்த்தோம். ரிங்கல் தோபே மயிலாடியில இருந்து மணக்குடிக்கு திரும்பி வர்ற வழியில அவரை பார்த்து அவரோட நிறைய காரியங்களை பேசிட்டு அவர் வீட்டு முற்றத்துல பனையில இருந்து இறக்கப்பட்ட பதநீரை அவர் கொடுக்க அத சந்தோஷமா குடிச்சிட்டு அங்க இருந்து மணக்குடிக்கு வந்து கப்பல்ல ஏறி பயணமானார். சென்னைக்கு போன ரிங்கல் தோபே அவர்கள் கொஞ்ச நாள் அங்க தங்கிட்டு மறுபடியும் கப்பல் ஏறி ஸ்ரீலங்கா போயிருக்காரு. அங்க இருந்து மலாக்கா போய் அப்புறம் ஜாவா தீவில் உள்ள பட்டேவியா நோக்கி போயிருக்காரு. அவர் மலாக்காவில இருந்து 1816 செப்டம்பர் 27 எழுதின லெட்டரோட காப்பி தான் இது. லண்டன் மிஷனரி சொசைட்டியின் ட்ரெஷரருக்கு எழுதிய இந்த கடிதத்தோட தன் தங்கைக்கும் ஒரு கடிதம் எழுதி அவங்க கிட்ட சேர்க்க சொல்லி அட்டாச் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறமா அவரை பத்தின எந்த செய்தியும் நமக்கு கிடைக்கல. அவருடைய டெத் பத்தி நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை எந்த குறையும் இல்லாம முழுமையாக நிறைவேற்றி அது முடிந்ததும் ஆண்டவருடைய பாதத்திற்கு போய் சேர்ந்தார் ரிங்கல் தோபே. இறந்தாரா, மறைந்தாரா, எடுத்துக்கொள்ளப்பட்டாராங்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும். ரிங்கல் தோபே போன உடனே வேத மாணிக்கத்துக்கு பொறுப்புகள் அதிகமாச்சு. அவர் பிரிந்து போனது வருத்தமா இருந்தாலும் மனம் தளராம ஆண்டவர் கொடுத்த வல்லமையோடையும் புது பலத்தோடையும் வேலை செய்தாரு. கல்வியிலையும் அறிவிலையும் சிறந்து விளங்கினதோட அரசாங்கத்தோட தொடர்பு உள்ள வேலைகள்ல இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தவர் குடும்ப தலைவரான ஞானமுத்து. ஆக்சுவலி வேத மாணிக்கத்துடைய பெரியப்பா பையன் தான் இந்த ஞானமுத்து. வருத்தமான விஷயம் என்னன்னா இவருக்கு வலது கையாக இருந்து செயல்பட்ட ஞானமுத்து தனது 40th வயதுல இறந்து போனார். இது வேத மாணிக்கத்துக்கு பேரிழப்பா இருந்தது. கூடவே மாதந்தோறும் வர்க்கர்ஸ், டீச்சர்ஸ் இவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறது அவருக்கு பெரிய சேலஞ்சா இருந்தது. யூரோப்பியன் ஹெல்ப் இருந்தா பெட்டர்னு அவருக்கு தோணிச்சு. அதுக்கும் வழி இல்ல. இப்படி இருக்கும் போது கர்னல் மன்ரோ ஒரு முறை மயிலாடிக்கு வந்தாரு. எதுக்குன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெட்டப்பட்ட புத்தனாறு அப்படிங்கிற ரிவரை பழுது பாக்குற வேலை அங்க நடந்துட்டு இருந்தது. அந்த வேலையை செய்துட்டு இருந்த அரசு ஊழியர்கள் மேல திவானுக்கு நம்பிக்கை இல்ல. ரிங்கல் தோபே மூலமா வேத மாணிக்கத்தை பத்தியும் அவருடைய நேர்மையான விசுவாச வாழ்க்கையை பத்தியும் கேள்விப்பட்டிருந்ததுனால இந்த வேலைய வேத மாணிக்கத்துடைய மேற்பார்வையில விட்டு இருந்தாரு. அப்போ வேத மாணிக்கம் மன்ரோ கிட்ட எப்படியாவது எங்களுக்கு ஒரு யூரோப்பியன் மிஷினரிய மறுபடியும் அனுப்பி தரணும்னு கேட்டுக்கிட்டாரு. இந்த ரிக்வஸ்ட மனசுல வச்சிருந்த கர்னல் மன்ரோ இந்தியா வந்திருந்த சீர்திருத்த சபைகளின் பேராய அருள் திரு மிடில்டன் அவர்கள் டிராவாங்கூர் சபைகளை விசிட் பண்றதுக்காக வந்தபோது இந்த நியூஸ வேத மாணிக்கத்துக்கு தெரிவிச்சாரு. இதனால வேத மாணிக்கம் தன்னோட வர்க் பண்ண எல்லா ஊழியக்காரங்களையும் டீச்சர்ஸையும் கூட்டிட்டு ஆரல்வாய் மொழிக்கு போய் இந்த பிஷப்பை மீட் பண்ணாரு. பேராயர் மிடில்டன் அவர்கள் வேத மாணிக்கத்தின் மூலமா
சவுத் டிராவங்கூர் திருச்சபைகளை பத்தின எல்லா செய்திகளையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்களுடைய ரிக்வஸ்டின் படி சீக்கிரமா ஒரு யூரோப்பியன் மிஷனரி அனுப்பி தருவதாகவும் ப்ராமிஸ் பண்ணாரு. அதன்படி இங்க வந்தவர் தான் ரெவரன் சார்லஸ் மீட். இவருடைய வாழ்க்கை இன்னொரு பெரிய சகாப்தம். எந்த துன்பமான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக ஐராக்கியமான சாட்சியா நிற்க முடியுங்கிறதுக்கு இவர் ஒரு உன்னதமான எடுத்துக்காட்டு. 1816ல கல்யாணமாகி அவரும் அவருடைய மனைவியும் கப்பல்ல இந்தியா வந்தாங்க. சென்னையில வந்து ஒரு வருஷம் தங்கியிருந்து தமிழ் படிச்சாரு. அங்க அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. மூணு பேருமா சென்னையில இருந்து சவுத் டிராவங்கூர் வர்றதுக்காக கப்பல்ல பிரயாணப்பட்டு வரும்போது வழியில அவருடைய மனைவி இறந்து போனாங்க. குளச்சல்னு ஒரு ஹார்பர் குமரி மாவட்டத்துல இருக்கு. அங்க கை குழந்தையோட வந்து இறங்கின மீட் ஐயர வேத மாணிக்கமும் அவருடைய சக விசுவாசிகளும் மயிலாடிக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க இருந்து ரிங்கல் தோபை விட்ட பணிகளை தொடர்ந்த சார்லஸ் மீட் அப்புறமா தலைமையிடத்த மயிலாடியில இருந்து நாகர்கோயிலுக்கு மாத்தினாரு. 2 இயர்ஸ்க்கு அப்புறமா ரெவரண்ட் மால்ச்சும் அவருடைய மனைவியும் மீட் ஐயரோட ஒர்க் பண்றதுக்காக இங்க வந்தாங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்து சமுதாயத்துல இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு அகெயின்ஸ்டா இருந்த க்ரூவல் பிராக்டிசஸ ஒழிச்சாங்க. நிறைய ஆலயங்களையும் மெடிக்கல் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸையும் கட்டினாங்க. இவங்க செய்த எல்லா வேலைகளுக்கும் மயிலாடியில வேத மாணிக்கமும் அவருடைய பிள்ளைகளும் ரிலேட்டிவ்ஸும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுல இருந்து அவருக்காகவே வாழ்ந்த வேத மாணிக்கத்துடைய வாழ்க்கையில நடந்த 2 இன்சிடென்ட்ஸ் அவரை ரொம்பவே பாதிச்சது. ஒண்ணு, அவர் கூடவே நின்னு எல்லாத்துலயும் அவருக்கு துணையா இருந்த சத்யாயிங்கிற அவருடைய மனைவி மரணம் அடைந்தது. 2வது, இளம் வயசுல மரணம் அடைந்த அவருடைய சின்ன பையன் மோசே. மோசே நல்ல ஒரு லேர்னட் பர்சன். புக் எழுதுறதுலயும் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்லயும் மீட் அண்ட் மால்ட் மிஷனரிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு. அவருடைய கல்லறையில ரெவரண்ட் மால்ட் அவர்கள், ஐயோ என்னுடைய வலது கை ஒடிந்ததுன்னு கண்ணீர் விட்டாராம். தன்னுடைய மகன் சின்ன வயசுலயே மரணம் அடைந்தது தந்தையான வேத மாணிக்கத்துக்கு ரொம்ப பெரிய வேதனை. இப்படி ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸா தனியாவும் மற்ற மிஷனரிஸோட சேர்ந்தும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்த வேத மாணிக்கம் அவருடைய முதுமையான காலத்துல அவருடைய முழங்கால ஒரு புண் உண்டாச்சு. அதனால கால் மடக்கி நீல் டவுன் பண்ணி பிரேயர் பண்ண அவரால முடியல. நின்னுட்டே பிரேயர் பண்ணிட்டு இருந்தாரு. மீட்டையரும் மால்ஜையரும் அடிக்கடி மயிலாடி வந்து அவரை சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு போறது வழக்கமா இருந்துச்சு. 1827ல ஒரு நாள் மால்ஜையர் வேத மாணிக்கம் அவர்கள் கிட்ட ஏசு கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன் போக பயம் இல்லையான்னு கேட்க, என்னை ரட்சித்தவர் தமது பரம ராஜ்யத்துல சேர்த்து கொள்வார்னு உறுதியா நம்புறேன்னு பதில் சொன்னாரு. வெரி நெக்ஸ்ட் டே January 27th ரொம்ப தளர்ந்து போன நிலையில நின்னுட்டே அவர் ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய பிள்ளைகளும் உறவினர்களும் அவரை சுத்தி நின்னாங்க. அப்ப அங்க ஒரு நியூஸ் வந்தது. என்னன்னா, எல்லாத்துலயும் வேத மாணிக்கத்துக்கு துணையாக நின்ற மாசில்லாமணி கடுமையான டிசென்ட்ரினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாருன்னு. இந்த நியூஸ் வந்த உடனே வேத மாணிக்கம் அப்படியே தளர்வா சாஞ்சு நின்னுட்டு எல்லாரையும் போய் மாசில்லாமணிய கவனிக்க சொன்னாரு. அதுக்கப்புறமா ஆண்டவரை நோக்கி பிரேயர் பண்ணிட்டு இருந்தாரு. வெளியில இருந்து பார்த்த ரிலேட்டிவ்ஸ்க்கு அவர் ஜெபந்தான் பண்றாரா இல்ல அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு டவுட் வந்ததுனால உள்ள வந்து பார்த்தப்போ அவருடைய உயிர் பிரிந்திருந்தது. இதே நேரத்துல வேற ஒரு ஊர்ல ஊழியம் செய்துட்டு இருந்த மாசில்லாமணியையும் ரொம்ப சீரியஸ் ஆனதுனால மயிலாடிக்கு கொண்டு வந்தாங்க. அவருக்கு செய்த எந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் பலன் இல்லாம அதே நாள்ல அவரும் இறந்து போனார். மகராசனாவும் சிவகுருநாதனாவும் சிதம்பரம் போய் ஆண்டவருடைய கிருபையினால தஞ்சாவூர்ல மனம் மாறி புதிய ஊரு பெற்று மயிலாடிக்கு திரும்பி வந்து ஒன்னா ஊழியம் செய்த 2 பேரும் ஒரே நாள்ல ஆண்டவர் கிட்ட போனது ஆச்சரியமான கோயின்சிடன்ஸ். 2 பேருடைய அடக்க ஆராதனையும் அடுத்த நாள் நடந்தது. மீட் ஐயரும் மால்ட் ஐயரும் 2 அடக்க ஆராதனைகளையும் ஒன்னா நடத்தி 2 பேரையும் ஒரே நிலத்துல அடுத்தடுத்து அடக்கம் செஞ்சாங்க. இப்போ வேத மாணிக்கத்துடைய கல்லறை புதுப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா மாசில்லாமணியுடைய கல்லறை சிதைந்து மறைந்திருக்கு. அவருடைய கல்லறை தான் மறைந்திருக்குதே ஒழிய அவருடைய செயல்களும் அவருடைய உழைப்பினால நமக்கு கிடைத்த பலன்களும் இன்னைக்கும் மறையாம நிக்குது. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் டெத்துன்னு ஒன்ன சந்திச்சேதான் ஆகணும். ஆனா இந்த பெத்துக்கும் டெத்துக்கும் இடையில நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் நம்ம அதுக்கப்புறமும் வாழ்றோமாங்கிறத தீர்மானிக்கிறது. வேதமாணிக்கம், ரிங்கல் தோபே, மாசில்லாமணி, ஞானமுத்து, இன்னும் நிறைய பேரு ஆண்டவருக்காக இந்த வாழ்க்கைய வாழணுங்கிற முடிவு எடுத்ததுனால மயிலாடிங்கிற அந்த சின்ன இடத்துல இருந்து இயேசுங்கிற நாமம் குமரி மண்ணுக்குள்ள போச்சு. இங்க இருந்து பல மிஷினரிகள் புறப்பட்டு போய் நிறைய இடங்கள்ல சாட்சிகளா வாழ்ந்தாங்க, இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அதனால நாமளும் ஆண்டவருக்காக வாழ்ற இந்த சின்ன வாழ்க்கையில என்ன செய்யறோங்கறத குறித்து நம்ம முடிவெடுக்கணும். வாழ்க்கை சின்னதா இருந்தாலும் இதுல நமக்கு பாடுகள் கண்டிப்பா உண்டு. உலகத்தின் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ரிலிஜியனை ஃபாலோ பண்றவங்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி, சஃபரிங்கிறது எல்லாருக்கும் காமன். ஆனா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பட் டேக் ஹார்ட், ஐ ஹவ் ஓவர்கம் த வேர்ல்டுன்னு சொன்ன இயேசு நம்ம வாழ்க்கையாகிய போட்ல இருக்கிறதுனால எந்த பிரச்சனைகளையும் பாடுகளையும் நம்ம தைரியமா எதிர்கொள்ள முடியும், தாண்டி போக முடியும், விழுந்து போகாம இருக்க முடியும். பல நேரங்கள்ல நம்ம உள்ளத்துல வர கேள்வி என்ன தெரியுமா, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? ஒன்ன மட்டும் நம்ம மறந்துட கூடாது, நம்மள விட கஷ்டப்படுறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த ஈத்தாமொழி சர்ச் மாதிரி சிமிர்னாங்கிற ஒரு துன்பம் அனுபவித்த திருச்சபை பைபிள்லயும் ரெவலேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த சபைக்கு ஹோலி ஸ்பிரிட் சொன்ன மெசேஜ்ல, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே, நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் ஆண்டவர் வச்சிருக்கிற பாதையில எல்லா கஷ்டத்தையும் தாங்கி அதுல வின் பண்ணும் போதுதான் நமக்காக அவர் வச்சிருக்கிற கிரௌனை பெற்றுக்கொள்ள முடியும். லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பட்டர்ஃபிளைல கேட்டர்பில்லர் பியூபா ஆகி அந்த பியூபா பட்டர்ஃபிளை ஆகிற சீனை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன ஓபனிங் வழியா அந்த முழு உடம்பும் வெளியில வந்தாதான் எல்லாரும் அட்மயர் பண்ற அந்த பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃபிளைய நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் சஃபரிங்ஸ் நமக்கு ஆடட் பியூட்டிய கொடுக்கும். இந்த உலகத்துல மனுஷங்களுக்கு ரெண்டு வகையான துன்பங்கள் வரலாம். ஒண்ணு, நம்ம செய்யற தப்புக்கு பதிலா நமக்கு கிடைக்கிற தண்டனை. ரெண்டாவது, நம்ம சரியாய் காரியங்களை செய்யும் போதும் நமக்கு ஏற்படுற துன்பங்கள். இந்த ரெண்டாவது வகையதான் சிலுவை சுமக்கிறதுன்னு நம்ம சொல்றோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவரோட லெட்டர்ல தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் போது ஏற்படுகிற பாடுகள் நமக்கு மேன்மையானது, ஆடட் பியூட்டி. மக்களுக்கு நன்மைகளையே செய்து ஆண்டவருக்காக வாழ்ந்த வேதமாணிக்கமும் ரிங்கல் தொகையும் சுமந்த சிலுவைகள் எவ்வளவு இல்ல. இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள ஒரு சிலர் தான் ஆண்டவருடைய கண்கள் ஆசையா தேடுது. நமக்காக பரிதபிக்க கூடாதவர் இல்ல நம் இயேசு. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர்னு அவரை பத்தி பைபிள் சொல்லுது. நம்மள போல சஃபர் பண்ணின ஒருத்தராலதான் நம்ம மேல கம்பாஷன் காட்ட முடியும். அதே போல கஷ்டம் அனுபவிக்காம ஆறுதலை கொடுக்க முடியாது. நம்ம அனுபவிக்கும் சஃபரிங்ஸ் தான் மத்தவங்களுக்கு பயன்படுகிறவர்களா நம்மள மாத்தும். தீமை செய்து பாடு அனுபவிக்கிற, அதாவது நான் செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற அந்த பாடு இல்ல, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து உம்மை போல உம்மோடு நானும் பாடு சகிப்பேங்கிற உண்மையான அர்ப்பணிப்பு இருந்தா மட்டும்தான் முடிவு பரியந்தம் நிலை நிற்க முடியும்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான விளக்காய் நந்தியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக கல்வாரில் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியை உண்மை துதிக்கிறோம். உங்களுடைய சொந்த குமாரன் என்று பாராதபடி எங்களுக்கு தியாக பலியாக சிலுவையில் ஒப்புப்படுத்த நம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துறாண்டு ஒரு நீர் எங்களுக்கு நம்பிக்கையும் உறைவிடமும் அரணும் கோட்டையுமாக இருக்கிறபடினால் உண்மை துதிக்கிறோம். எந்த சூழ்நிலையில் நாங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் நீர் எங்களுடைய எல்லா நம்பிக்கைக்கும் பாத்திரராக இருக்கிறபடினால் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவர். நம்முடைய அன்பின் சட்டைக்குள்ள மறைத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு அனுப்பி தந்த எல்லா மிஷினரிகளுக்காக நம்முடைய அன்புக்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறாண்டவர். நம்முடைய அன்பை விட்டு மாறி போகாதபடி காத்துக்கொள்ளும். உடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சுட்டி காத்துக்கொள்ளும். துதி கனமையுமேலாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு என்ப நாமத்தில் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமாம்.